ओम एकदंडाय विद्महे वक्रदुंडाय धीमहे तन्नो तन्नि प्रचोदयात्। ओम गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेव गुरुसाक्षात् परब्रह्मै तस्मै श्रीगुरुवे नमः। ओम वृषभ इत्वजाय विद्महे कृणिगस्ताय धीमहे तन्नो गुरु प्रचोदयात्। வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது நவக்கிரக வரிசையிலே குரு பகவான் இந்த வருடத்திலே மகரத்திலிருந்து கும்பத்திற்கு அதிசார கதியிலே பெயர்ச்சி அடைகிறார். இந்த குரு பெயர்ச்சி அதிசாரம் பெற்ற குரு பெயர்ச்சி 12 ராசிக்கும் என்ன என்ன பலன்களை செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். தற்சமயம் இவர் மகர ராசியில் அமர்ந்து இருக்கிறார். பங்குனி 23, அதாவது இந்த சார்வரி வருடத்திலே பங்குனி மாதம் 23 தேதி 5/4/2021 திங்கட்கிழமை இரவு 12:57 மணிக்கு அவிட்ட நட்சத்திரம் 3 பாதத்திலே கும்பராசிக்கு அதிசார கதியில் பெயர்ச்சி அடைகிறார். அது என்ன அதிசாரம் என்று கேட்கிறீர்களா? அது என்றால் விரைவு, வேகம், ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அதன்படி அப்படி பார்க்கையில் குரு பகவான் வேகமாக மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயணிக்க இருக்கிறார். அப்படி பயணிக்கும் பொழுது கும்பராசியிலே வந்து அமர்கிறார். அந்த கும்பராசியில் அமரும் பொழுது 12 ராசிக்கும் என்ன என்ன நல்ல பலன்களை யோக பலன்களை வாரி வழங்குகிறார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக காலபுருஷ தத்துவத்திலே மேஷ ராசிக்கு இதுவரையிலே மகரத்திலே 10 இடத்திலே இருந்த குரு பகவான் 11 இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வர்றார். மேஷ ராசிக்கு கும்பம் 11 இடம், லாபஸ்தானம் அப்படின்னே சொல்லிடலாம். உங்களுடைய இளைய சகோதரன் வழியிலே அதிகமாக உறவு நீடிக்கும், நட்பை பெறலாம், லாபங்களை பெறலாம் அப்படின்னே சொல்லிடலாம். மேலும் திருமண தடைகள் நீங்கும் அப்படின்னே சொல்லிடலாம். பல வழியில் பண வரவு உண்டு அப்படின்னே சொல்லிடலாம். தாயார் வழியில் சிறந்த உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டாகும் அப்படின்னே சொல்லிடலாம். இது பொதுவான 2-3 கிளான்ஸ் தான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதாவது டீப்பாக உள்ளே போகாமல் சும்மா மேசத்துக்கு எப்படி இருக்கும், மற்ற 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அடுத்ததாக ரிஷப ராசிக்கு இதுவரையிலே 9 இடத்திலே இருந்த பாக்கியஸ்தானத்திலே இருந்த குரு பகவான் 10 இடம் வருகிறார். அஷ்டமாதிபதி கேந்திரஸ்தானம் வருவது, அதாவது ரிஷப ராசிக்கு குரு பகவான் அஷ்டமாதிபதி அப்புறம் லாபாதிபதி 8-11 கூடியவராகிறார். அந்த அஷ்டமாதிபதி கேந்திரஸ்தானம் வருவது நல்லது என்றே சொல்லலாம். ரிஷபத்திற்கு 10 இடம் கும்பம் கேந்திரஸ்தானம், கேந்திரஸ்தானத்திற்கு வருவது நல்ல யோகங்களை செய்யும், சுப செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும் அப்படின்னே சொல்லிடலாம். படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் மேன்மை வளர்ச்சி உண்டு அப்படின்னே சொல்லிடலாம். கடன் பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக அவைகள் அடைக்கப்பட்டு முழுவதுமாக நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் அப்படின்னே கிடைக்கலாம். பொதுவாக மனசுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிடலாம். செய்யும் தொழிலில், அதாவது 10 இடத்திற்கு தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய தொழில் சாணத்திற்கு குரு பகவான் வருவதால் அகலக்கால் வைக்க வேண்டாம். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதுவே அப்படியே நீடிச்சுக்கிட்டு போகலாம். புதுசாக எதையேனும் தொடங்குவது அதெல்லாம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடுங்க. இதுதான் இந்த ரிஷப ராசிக்கு. மூன்றாவதாக மிதுன ராசிக்கு, அது இதுவரையிலே 8 இடத்திலே இருந்த குரு பகவான் 9 இடம், அஷ்டம குருவாக இருந்தவர் 9 இடம் வருகிறார். பாக்கியஸ்தானம் அப்படின்னே சொல்லிடலாம். 9 இடம் என்பது வானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கு ஏற்ப பாக்கியஸ்தானம் வருகிறார். எல்லா பாக்கியங்களையும் கிடைக்கப் போகிறது அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை குரு பார்ப்பது
அதாவது மிதுன ராசியை குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக பார்ப்பது யோகங்களை செய்ய வருகிறார் அப்படின்னே கூறலாம். பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பது வீடு வாசல் கட்டக்கூடிய யோகம் இருக்குது. சொத்துக்கள் இருப்பின் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னே சொல்லிடலாம். எல்லா யோக பாக்கியங்களையும் பெறப்போகிறீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இதுவரையிலே ஏழில் இருந்த குரு பகவான் இப்பொழுது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் கும்பத்திற்கு வருகிறார். பொதுவாக குரு வந்து கடகராசிக்கு 6-9 உடையவன். அவர் வந்து முற்பகுதியில் நல்ல பலன்களையும் பிற்பகுதியில் யோக பலன்களையும் செய்வார் அப்படின்னே சொல்லிடலாம். இங்கே எட்டாம் இடம் கடக லக்னத்திற்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்கு குரு பகவான் வருவதால் எதிலும் மிகவும் நிதானம் தேவை, கவனமுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கும் காசை யாருக்கும் கடனாக கொடுக்கவும் வேண்டாம், நீங்களும் கடன் பெறவும் வேண்டாம் அப்படின்னே இருப்பீங்க. கடன் கொடுத்தா திரும்ப வருவது அது யானை வாய்க்குள்ளே போன கரும்பு மாதிரி தான் அப்படின்னே சொல்லிடலாம். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிதானம் தேவை அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா சிம்மராசி. இந்த சிம்மராசிக்கு இதுவரையிலே ஆறாம் இடத்திலே இருந்த குரு பகவான் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். உங்கள் ராசியை பார்க்கிறார். அதாவது எப்படி பார்க்கிறார் என்றால் கும்பம் சிம்மத்திற்கு பகை வீடாகும். பகைவர் வீட்டிலிருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். அதுவும் சனியின் வீட்டிலிருந்து பார்க்கிறார். நல்லது நடப்பது போல் தோன்றும், ஆனால் அதல பாதாளத்தில் தள்ளிவிடுவார். அந்த பாதாளத்தில் விழாமல் இருக்க உங்களுக்கு கவனம், நிதானம், சமயோஜித புத்தி எல்லாமே உங்களுக்கு வேண்டி நிறைய அதை வேண்டிக்கணும் அப்படின்னு கேட்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்திலே பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலே இருந்த குரு பகவான் ஆறாம் இடம் செல்கிறார். ஆறாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். கன்னிராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடியவர், வலு இழக்கிறார் என்றே சொல்லலாம். எனவே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் தானே. அப்படி பார்க்கையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டவன் கெட்டு போயிடணும் அப்படி அந்த ஒரு ஜாதகத்திலேயோ இல்லை உங்கள் திசையில் நடக்கும் பட்சத்தில் கெட்டவன் வந்து கெட்டு போயிடணும். அப்படி கெட்டு போயிட்டா ராஜயோகம் அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அதாவது உடம்பு சரியில்லைன்னு தான் போகிறீங்க, ஆனால் அவர் வந்து உங்களுக்கு எல்லா பரிசோதனையிலும் முடித்து விட்டு உங்களுக்கு சுகர் இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்க, உங்களுக்கு சந்தோஷம் தானே. இதைத்தான் டாக்டர்கிட்ட போகிறீங்க வைத்தியத்துக்கு செலவு தான், ஆனால் அவர் அங்கே போனவுடன் உங்களுக்கு சுகர் இல்லை ப்ரெஷர் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷம். இதே வந்து ரேஷன் கடைக்காரன் உங்களுக்கு சுகர் இல்லைன்னா கோபம் வரும், வருத்தப்படுவீங்க. ஆனால் டாக்டர் உங்களுக்கு மருத்துவர் சுகர் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு சந்தோஷம்தானே. அப்படி பார்க்கையில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படி கூறினாலும் எவ்வளவு சந்தோஷம் அடைவீர்கள் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு, அந்த சந்தோஷத்துக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குது, அந்த சந்தோஷத்தை அடைய போகிறீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இதுவரையிலே நாலாம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானம் வருகிறார். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் குரு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லிடலாம். தொட்டது துலங்கும், அதாவது பட்டது போதும்டா சாமி தொட்டது துலங்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விளங்கப் போகிறது, துலங்கப் போகிறது, எதிலும் ஜெயமே அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி. இந்த விருச்சிகராசிக்கு மூன்றாம் இட குரு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்திற்கு வருகிறார். விருச்சிகத்திற்கு குரு பகவான் 2-5 குடையவர். அவர் நான்காம் இடம் கேந்திரஸ்தானம் வருகிறார். நல்ல முன்னேற்றம் உண்டு, தொழிலில் வளர்ச்சி பெறுவீர்கள். வீண் விரயங்கள் அலைச்சல்களை
தவிர்க்கப்படும் அயன சயன சுகம் உண்டு அப்படிங்கிறாங்க. அதாவது எது எப்படி இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது இதெல்லாம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் விருச்சிக ராசிக்கு கேந்திரத்திற்கல்லவா செல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நல்லதே நடக்கும், நம்புவோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, தனுசு ராசிக்கு இதுவரையிலே இரண்டாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் மூன்றாம் இடம் செல்கிறார். அப்போ மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சிறப்பாக கொள்ள முடியாது அப்படின்னே சொல்லிடலாம். எதிலும் எங்கேயும் தடங்கல்கள் வரும். அதற்காக முடியாது என்று வீட்டிலே முடங்கி உட்காராமல் எழுந்து சென்று ஒரு விளக்கை ஏற்றுவது விவேகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறத காட்டலாம். இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்கிறத காட்டலாம். எழுந்து போய் சுவிட்சை போட்டால் லைட் எரியும், இல்லை விளக்கு பொறுத்துனீங்கன்னு வைங்க, ஒரு மெழுகுத்தியாவது ஏற்றி வச்சிங்கன்னா அந்த ரூமுக்கே வெளிச்சம் வரும். ஆக அந்த குரு என்ற அந்த கிரகம் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். இருட்டில் அமராமல், தனியாக இருக்காமல், நண்பர்களுடனோ அல்லது உறவினர்களுடனோ சேர்ந்தே இருங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மகரத்தில் இருக்கும் குரு, இப்போ மகரத்தில் தான் இருக்கிறார், அவர் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திற்கு வருகிறார். அந்த கும்பத்திற்கு மாறும் குரு என்னவெல்லாம் செய்வார் அப்படின்னா, அந்த மகரத்தில் இருக்கும் குரு இப்போ கும்பத்துக்கு போகிறார், அந்த மகரத்திற்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர வேண்டிய பணம் வசூலாகும், சுபகாரியங்கள் நடைபெறும் அப்படின்னே சொல்லிடலாம். உடலில் ஏற்படும் சோர்வுகள் எல்லாம் நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லிடலாம். எல்லா வளமும் பெறக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்லிடலாம். இரண்டிலே குருவரின் திரண்டிடும் பெருநிதி அப்படிங்கிறாங்க. இரணியன் இரண்டில் நிற்க குருபக்தி வாய்ச்சாலம் கோவலையும் அனைத்திலும் வேறு விளங்குவான் தாயங்கிறாங்க. ஆக இரண்டாம் இட குரு தனஸ்தானத்திற்கு செல்வதால் வாக்குப்பலிதம், பேச்சாற்றல் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆக மகரத்திற்கு ஒரு நல்ல யோகங்களை செய்ய இருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்தபடியாக கும்பராசி, இந்த கும்பராசிக்கே குரு வர்றார். இதுவரையிலே 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலே இருந்து வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார். கும்பகுரு கொட்டி கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். அனைத்து தடைகளையும் உடைத்தறிந்து வெற்றி நடை போடுவீர்கள். அது வீரநடையாக வெற்றி நடையாக ஆகும் அப்படின்னே சொல்லிடலாம். எதிலுமே ஜெயம், வெற்றி உங்களுக்கு. இந்த கும்பராசிக்கு இந்த அதிசார குரு நிறைய யோகங்களை அள்ளித்தரப்போகிறார் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த குரு பகவான் கும்பத்திற்கே வருகிறார். ரொம்ப பேர் சொல்லிடுவாங்க, ஜென்ம குரு படுத்துமே நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்புங்கிறாங்க. ஆக ஐந்தாம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும், ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும், ஒன்பதாம் பார்வையாக சுக்கரனுடைய வீடு துலாத்தையும் பார்க்கிறார். இந்த குரு பகவான் ஒருவருக்கு ஒரே நேரத்தில் சரம் ஸ்திரம் உபய ராசிகளை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது. வேறு எந்த கிரகத்திற்கும் ஒரே நேரத்தில் மூன்று ராசிகளையும் சரம் ஸ்திரம் உபய ராசிகளை பார்க்கக்கூடிய தன்மைகள் கிடையாது. இந்த குரு ஒருவருக்கே இருக்கிறது. ஆக கும்பகுரு உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறார் அப்படின்னே சொல்லிடலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுது. ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் வலுப்பெறுவதால் உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரும். அடுத்ததாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் அனைத்து பாக்கியங்களையும் பெறப்போகிறீர்கள். ஆக கும்பத்திற்கு வரும் குரு உங்களுக்கு நல்ல பல யோகங்களை செய்ய இருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்ததாக 12ஆவது ராசி, உங்கள் ராசிக்கு இதுவரையிலே 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபநயனஸ்தானத்திலே இருந்த லாபஸ்தானத்திலே இருந்த குரு பகவான் இப்பொழுது விரயஸ்தானத்திற்கு வருகிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் வருகிறார். விரயங்களை தவிர்க்க குருவின் காயத்ரி மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உடம்பு சற்று அசதி ஏற்படும், அதாவது உடல் சோர்வு ஏற்படும், மருத்துவரிடம் போக வேண்டிய கால கட்டாயத்தில் இருப்பீர்கள். அலட்சியம் காட்டக்கூடாது அப்படின்னே சொல்லலாம். அதற்காக வீட்டிலேயே உட்கார்ந்து விட முடியாது, அழுது கொண்டே இருந்தாலும் உழுது கொண்டே இருக்க வேண்டும் என்பார்கள். ஆக எப்படி பார்த்தாலும் உழவன் உழுதால்தான் அவனுக்கு
கஞ்சி கிடைக்கும் அப்படிம்பார்கள். ஆனால் உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்பார்கள். அப்படி பார்க்கையில் குரு மீனத்திற்கு வரையஸ்தானம் வருகிறார். சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இது 12 ராசிக்கும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான் கொடுத்துருக்கேன். குரு வந்து அதிசாரம் வாங்கி போகிறார், திரும்ப வந்து மகரத்துக்கே வருவார். அப்புறமா வந்து 25-11 நவம்பர் 25ஆம் தேதி திரும்ப கும்பகுருவாக மாறுறார். இப்போ அதிசாரம் பெறுறார், அவ்வளவுதான். அதிசாரம் பெறுவது என்பது இந்த 12 ராசிக்கும் என்ன என்ன பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத ஒரு சிறு குறிப்பு மூலமாக நாம் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்படி டச் பண்ணிங்கன்னா நாம் போடும் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் என்று கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ அருண். வாழ்க வளமுடன்.